So when compared to other welding process, FCAW அப்படிங்கிறது ஒரு எஃபிஷியண்டான வெல்டிங் ப்ராசஸ்ன்னு சொல்லலாம். FCAW அப்படின்னா ஃப்ளக்ஸ் கோர்ட் ஆர்க் வெல்டிங். ஃப்ளக்ஸ் கோர்டு, கோர் அப்படின்னா மையப்பகுதின்னு அர்த்தம். மையப்பகுதியில் ஃப்ளக்ஸை கொண்டிருக்கும் ஓர் எலக்ட்ரோடு, அதுதான் இந்த ஃப்ளக்ஸ் கோர்ட் ஆர்க் வெல்டிங். மற்ற வெல்டிங்கில் ஃப்ளக்ஸ் கோட் பண்ணியிருந்தால் அதோடைய அவுட்டர் லேயரில் கோட் பண்ணியிருப்பாங்க. கடையில் போய்ட்டு வெல்டிங் ராடு ஒன்று வாங்கி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஃப்ளக்ஸ் பவுடரை அதோடைய அவுட்டர் லேயரில் கோட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி எலக்ட்ரோடு தான் நம்ம ஷீல்டட் மெட்டல் ஆர்க் வெல்டிங்கில் யூஸ் பண்ணுறோம். ஸோ பொதுவாக இந்த ஃப்ளக்ஸ் கோட்டிங் எதுக்கு பண்ணியிருக்காங்க, இந்த ஃப்ளக்ஸ் பேர்ன் ஆகும்போது ஸ்மோக்கை உருவாக்கும், அண்ட் தென் ஸ்லாகை உருவாக்கும். ஸ்மோக் உருவானால் அட்மாஸ்பியரிக் கேஸஸ் உள்ளே வராமல் ப்ரொடெக்ட் பண்ணும். அதுக்கப்புறம் ஸ்லாக் வந்து மேலே லேயராக ஃபார்ம் ஆகும், அது டஸ்ட்டு வராமல் கூட ப்ரொடெக்ட் பண்ணும் மோஸ்ட்லி. பட் இங்கே FCAW ஃப்ளக்ஸை உள்ளே கோர் பண்ணியிருக்கிறதுனால இந்த எலக்ட்ரோடு ஒரு டியூப்லர் எலக்ட்ரோடுன்னு சொல்கிறோம். உதாரணத்துக்கு நீங்கள் ரீஃபில் பண்ணலாம் பார்ப்பீங்க இல்லையா, ஸோ வெளியே பிளாஸ்டிக் இருக்கும், உள்ளே இங்க் இருக்கும். அப்போது அந்த வெளியே பிளாஸ்டிக் லேயர் மாதிரி இங்கே எலக்ட்ரோடு இருக்கும், உள்ளே இருக்கக்கூடிய இங்க் மாதிரி ஃப்ளக்ஸ் இருக்கும். அப்போது இங்கே இருக்கிற ஃப்ளக்ஸு பேர்ன் ஆகுமா, பேர்ன் ஆச்சுன்னா இது ஸ்மோக் உருவாக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக உருவாக்கும். இந்த ஸ்மோக் தான் அட்மாஸ்பியரிக் கேஸஸ் உள்ளே வராமல் ப்ரொடெக்ட் பண்ணுது இந்த ஃப்ளக்ஸ் கோட் ஆர்க் வெல்டிங்கில். அப்போ இந்த எலக்ட்ரோடு வந்து யூஸ் பண்ணும்போது இதை அப்ளை பண்ணக்கூடிய வெல்டிங் மிஷின் எப்படி இருக்கும் அப்படின்னா, மிக் வெல்டிங் மிஷின் பார்த்துருக்கீங்களா? மிக் வெல்டிங் மிஷின் பார்த்துருந்தீங்கன்னா ஸோ அதை வச்சு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். மிக் வெல்டிங் மிஷின் யூஸ் பண்ணுற அதே இதில் தான் இந்த ஃப்ளக்ஸ் கோர் ஆர்க் வெல்டிங்கும் பண்ணுறாங்க. ஒரு சின்ன சேஞ்ச், மிக் வெல்டிங் மிஷினில் சாலிட் ஒயர் யூஸ் பண்ணுறோம், பட் அந்த சாலிட் ஒயருக்கு யூஸ் பண்ணோம், அந்த சாலிட் ஒயருக்கு பதிலாக இங்கே இந்த ஃப்ளக்ஸ் கோடு டியூப்லர் ஒயர் யூஸ் பண்ணுறோம். மிக் வெல்டிங் டிக் வெல்டிங் பற்றி செப்பரேட் ப்ரீஃப் எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் கண்டிப்பாக நாங்கள் கொடுப்போம். பட் பிஃபோர் தட், மிக் வெல்டிங் டிக் வெல்டிங் பற்றி நீங்கள் ஒரு சின்ன டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னா கூட உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மேபி, சரிங்களா? ஓகே, இப்போ இந்த ஃப்ளக்ஸ் கோட் ஆர்க் வெல்டிங்கில் யூஸ் பண்ணுற டியூப்லர் எலக்ட்ரோடு மிக் வெல்டிங் யூஸ் பண்ணுற அதே மிஷினில் தான் பண்ணுறோம். அப்படின்னா மிக் வெல்டிங் மிஷினில் ஷீல்டிங் கேஸஸ் பார்த்துருக்கனே, இதுக்கு தேவையான்னு கேட்டால் கண்டிப்பாக இதுக்கு ஷீல்டிங் கேஸஸ் தேவை கிடையாது, கண்டிப்பாக தேவை கிடையாதுன்னு சொல்ல முடியாது. மேபி எக்ஸ்ட்ராவாக தேவை அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், மற்றபடி கண்டிப்பாக யூஸ் பண்ணி ஆகணும் அப்படிங்கிற நீடு கிடையாது இதுக்கு, ஓகேங்களா? அப்படின்னா இதுக்கு ஷீல்டிங் கேஸஸ் ஃப்ளக்ஸ் மூலமா கொடுத்துட்றாங்க. ஸோ அப்போது சிம்பிளாக வெல்டிங் பண்ணிட்டு போயிடலாம். மார்க்கெட்டில் போயிட்டு நீங்கள் CO2 சிலிண்டர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுன்னா 45 kg ஆஃப் சிலிண்டர்ஸ் 5400 rupees கிடைக்குது. அப்போது அந்த செலவு ஃப்ளக்ஸ் கோட் ஆர்க் வெல்டிங்கில் கிடையாது, ஸோ அது கட். அப்புறம் மிக் வெல்டிங் ஒயரில் 1 kg ஆஃப் மிக் வெல்டிங் ஒயர் 540 rupees கொடுக்குறாங்க. அப்படின்னா ஃப்ளக்ஸ் கோட் ஆர்க் வெல்டிங் அதை விட அதிகமாக கொடுப்பாங்களான்னு கேட்டால் அதுவும் கிடையாது. இங்கே ஃப்ளக்ஸ் கோர் ஆர்க் வெல்டிங் எலக்ட்ரோடு வந்து 1 kg 340 rupees கொடுக்குறாங்க. ஸோ வென் கம்பேரிட்டிவ்லி ஃப்ளக்ஸ் கோர் ஆர்க் வெல்டிங் இஸ் காஸ்ட் எஃபெக்டிவ். சரி ஓகே, இதுக்கு ஸ்கில்ட் வெல்டர்ஸ் தான் யூஸ் ஆகணுமா அப்படின்னு கேட்டால், மேபி ஒரு செமி ஸ்கில்டு வெல்டர் இருந்தால் அதுக்கு ஓகே அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா எல்லா வெல்டருமே ஃபஸ்ட்டு ஷீல்டட் மெட்டல் ஆர்க் வெல்டிங் தான் ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. ஸோ அது ப்ராக்டிஸ் பண்ண ஒரு பேசிக் ஸ்கில்டு வெல்டர் இருந்தாவே போதும், ஓகேங்களா? அப்போது ஆஸ் பர் ஸ்டாண்டர்ட் இருக்குது, நீங்கள் பொசிஷன்ஸை ஃபாலோ பண்ணி அடிக்கலாம். ஸோ இதுக்கு 1G வெல்டர், 2G வெல்டர், 3G வெல்டர், 4G வெல்டர், அப்புறம் பைப்பு கம்பேரிட்டிவ்லி 5G வெல்டர், 6G வெல்டர் எல்லாமே இருக்கிறாங்க. ஸோ எந்த வெல்டராக இருந்தாலும் இந்த ஃப்ளக்ஸ் கோர் ஆர்க் வெல்டிங் பர்ஃபார்ம் பண்ணலாம். பட் நம்ம வந்து இந்த பொசிஷன்ஸுன்னு ஃபாலோ பண்ணும்போது ப்ராஜெக்டோடைய காம்ப்ளெக்ஸையும் நம்ம பார்க்கணும். நீங்கள் பைப்புக்கு வெல்டிங் பண்ணுறீங்க, பிளேட்டுக்கு வெல்டிங் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது கண்டிப்பாக பைப்ஸில் வந்து 2G 5G 6G வரும்போது அதுக்கு பர்ஃபெக்டான பொசிஷன்ஸ் ஃபாலோ பண்ணணும். அப்படிங்கிற அந்த பட்சத்தில் நீங்கள் கரெக்டான வெல்டர்ஸை யூஸ் பண்ணி ஆகணும்.
நம்ம ஃப்ளக்ஸ் கோர் ஆர்பெல்ட்டு யூஸ் பண்ணுறோன்ட்டு எந்த வெல்டரையும் பொர்ஷன்ஸை மாற்றி அடிக்க சொல்லக்கூடாது. ஸோ ஆஸ் பர் ஸ்டாண்டர்ட் ஏஎஸ்எம்இ ஏடபிள்யூஎஸ் ஸ்டாண்டர்ட் படி பார்த்தோம்னா எந்தெந்த வெல்டிங்க்கு ஆக்சுவல் பொசிஷன்ஸ் என்னென்ன ஃபாலோ பண்ணணுமோ அந்தந்த பொசிஷன்ஸ் தான் ஃபாலோ பண்ணணும், டிபெண்ட் அப்பான் தி ப்ராஜெக்ட். ஸோ ஃப்ளக்ஸ் கோர் ஆர்க் வெல்டிங் பொறுத்த வரைக்கும் ஸோ எந்த ஸ்கில்டு செமி ஸ்கில்டு வெல்டராக இருந்தாலும் பெர்ஃபார்ம் பண்ணலாம், பட் ப்ராஜெக்டை பொறுத்தா இங்கே பொசிஷன்ஸ் முடிவாகுது. ஸோ அதை பார்த்து கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. நெக்ஸ்ட் அப்ளிகேஷன் ரிலேட்டடாக பார்க்கும்போது எவ்ரி ஃப்ளெக்சிபிள் ஒர்க்ஸ் லைக் பைப் வெல்டிங், பிளேட் வெல்டிங் அண்ட் ஸ்ட்ரக்சரல்ஸ் வெல்டிங். ஸோ எவ்ரி வெல்டிங்காக இருந்தாலும் நீங்கள் மிக் வெல்டிங்க்கு ரீப்ளேஸாக இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, காஸ்ட் கம்பேரிட்டிவ்லி இருக்கிறதுனால மிக் வெல்டிங்கு பதிலாக மேக்ஸிமம் ப்ராஜெக்ட்ஸில் இதை நாங்கள் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஓகேங்களா, ஏன்னா இதுக்கு வந்து ஷீல்டிங் கேசஸ் சம்டைம்ஸ் எங்களுக்கு அவைலபிள் இருக்காது, அதுக்கப்புறம் ஷீல்டிங் கேசஸ் ஒழுங்காக கன்சியூம் பண்ண முடியல அப்படின்னா இதுக்கு ஃப்ளக்ஸ் கோட் ஆர்க் வெல்டிங் அப்படி ரீப்ளேஸ் பண்ணிக்குவோம். ஓகேங்களா, ஸோ அண்ட் தென் பேசிக்காக இதோட எலக்ட்ரோடைய வேரியண்ட்டு எலக்ட்ரோடைய கோடு நீங்கள் வச்சு பர்ச்சேஸ் பண்ணலாம். அப்போ எலக்ட்ரோடு கோடுன்னு எடுத்திங்கன்னா E71T சஃபிக்ஸ் 1129 இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா நம்பர்ஸ் ஆட் ஆகும். ஓகேங்களா, ஸோ E71T அப்படின்னா E ஸ்டாண்ட்ஸ் ஃபார் எலக்ட்ரோடு, 7 ஸ்டாண்ட்ஸ் ஃபார் 70 KSI டென்சைல் ஸ்ட்ரென்த், அண்ட் 1 ஸ்டாண்ட்ஸ் ஃபார் பொசிஷன். அப்புறம் டி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் டியூப்லர் எலக்ட்ரோடு. அப்போது இந்த எலக்ட்ரோடு கண்டிப்பாக டியூப்லராக தான் இருக்கும், இதுக்குள்ளே தான் ஃப்ளக்ஸ் கோட் பண்ணியிருக்கணும் அப்படின்னு அர்த்தம். அப்புறம் சஃபிக்ஸில் வர 1, 9, 12, 5 இதெல்லாம் இந்த எலக்ட்ரோடுடைய ஃப்ளக்ஸ் என்ன கைண்ட் ஆஃப் ஃப்ளக்ஸ், இதுக்கு அடிஷ்னலாக கேஸ் யூஸ் பண்ணலாமா பண்ணக்கூடாதா அப்படிங்கிற டிசிஷனை நாம் இதை வச்சு தான் எடுக்க முடியும். இதோடைய வேரியண்ட்டும் சைடில் இமேஜாக கொடுக்குறேன் பாருங்கள். தென் பேசிக் திங் வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த எலக்ட்ரோட் கோட்ஸ் பொறுத்த வரைக்கும் 70T 71T அண்ட் தென் 60T இப்படிங்கெல்லாம் வரும். ஸோ அப்போது நீங்கள் 6071 கம்பேரிட்டிவ்லி யூஸ் பண்ணும்போது 60க்கு டென்சைல் ஸ்ட்ரென்த் கம்மியாக இருக்கும், 6க்கு டென்சைல் ஸ்ட்ரென்த் கம்மியாக இருக்குது, 7க்கு டென்சைல் ஸ்ட்ரென்த் ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ அப்போது நீங்கள் ஸ்ட்ரென்த் வைஸ் நீங்கள் உங்களுக்கு அதிகமாக தேவைப்பட்டால் 7 யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பேசிக்காக நீங்கள் மிக் வெல்டிங் எலக்ட்ரோடை யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ER70S கொடுத்துருப்பாங்க. ஐ எம் சேயிங் அபவுட் மிக் வெல்டிங். ஸோ ER70S அப்போது அதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா E ஸ்டாண்ட்ஸ் ஃபார் எலக்ட்ரோடு, R ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ராட், அண்ட் 70 ஸ்டாண்ட்ஸ் ஃபார் 7 PSI 0 பொசிஷன் சாலிட் ஒயர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, ஸோ இதோடைய ப்ரீஃப் எக்ஸ்பிளேஷன்ஸ் கண்டிப்பாக மிக் வெல்டிங்கில் கொடுப்போம், நீங்கள் அதை வெயிட் பண்ணலாம் அதுக்காக. ஓகேங்களா, ஓகே. ஸோ ஓவராலாக பார்க்கும்போது ஃப்ளக்ஸ் கோர் ஆர்க் வெல்டிங் எல்லாத்தோட எஃபிஷியண்ட்டான வெல்டிங் வென் கம்பேரிட்டிவ்லி மிக் வெல்டிங் டிக் வெல்டிங். ஸோ டிக் வெல்டிங் பற்றி தெரிஞ்சவங்களுக்கு டிக் வெல்டிங்கோடைய ஸ்ட்ரகிள்ஸ் பற்றி தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ டிக் வெல்டிங் வி கேன் யூஸ் போத் ஹேண்ட் லைக் சால்டரிங். ஓகேங்களா, ஸோ ஒரு கையில் எலக்ட்ரோடு இன்னொரு கையில் ஃபில்லர் மெட்டலை பிடிச்சி ஃபீடிங்காக வெல்டிங் பண்ணணும். அப்போது இதோடைய ஸ்கில்டு லெவல் வெல்டருக்கு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கணும் அப்படின்னு பார்ப்பாங்க. ஸோ கம்பேரிட்டிவ்லி மிக் வெல்டிங் டிக் வெல்டிங் பொறுத்து ஃப்ளக்ஸ் கோர் ஆர்க் வெல்டிங் ஒரு எஃபிஷியண்ட்டான வெல்டிங். பட் வேறு ஏதாவது பர்பஸ் ஸ்பெஷல் பர்பஸ் அப்படின்னு வரும்போது FCAW-லையும் கேஸ் அடிஷ்னலாக யூஸ் பண்ணுறாங்க. ஏன் சார் கேஸ் எதுக்கு யூஸ் பண்ணணும், அதை செல்ஃப் ஷீல்டடாக இருக்குது உள்ளே ஃப்ளக்ஸ் கோட் பண்ணியிருக்கே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். பட் எல்லா இடத்துக்கும் கிடையாது, ஒரு குறிப்பிட்ட வேலைக்காக மட்டும்தான். ஃபார் எக்ஸாம்பிள் வேல் பாடிஸ் எல்லாம் வெல்டிங் பண்ணும்போது அங்கே வந்து ஹெவி திக்னஸ்ஸில் வெல்டிங் பண்ணுவாங்க. ஸோ ஹெவி திக்னஸ் வெல்டிங் பண்ணும்போது ஃப்ளக்ஸ் அந்தளவு ஸ்மோக்கை ப்ரொடியூஸ் பண்ணாலும் எக்ஸ்ட்ராவாக கேஸும் தேவையாக இருக்குது. ஏன்னா ஹெவி திக்னஸ் வெல்டிங் பண்ணும்போது உங்களுக்கு அட்மாஸ்பியரில் அந்தளவு கேப் இருக்கா. ஸோ போக போக வெல்டு ரொம்ப டெப்த்தாக போக போக அட்மாஸ்பியர் கேஸஸ் வந்து இல்லை அப்படிங்கிறனால போரோசிட்டிஸ் உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் சப்சிடரியாக கேஸ் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ கேஸ் யூஸ் பண்ணும்போதே உங்களுக்கு CO2 ஆர்கான் மிக்ஸ்டு வித் ஹீலியம் ஆர் மிக்ஸ்டு வித் O2 இந்த மாதிரியான மிக்ஸ்டு கேஸஸ் யூஸ் பண்ணுறாங்க. இல்லை உங்களுக்கு பியூர் வெல்டிங்கே வந்து டோட்டல் வெல்டிங்கே வந்து உங்களுக்கு காஸ்ட் எஃபெக்டிவாக முடியணும் அப்படின்னா பேசிக்காக ஒரு CO2 சிலிண்டர் 5400 ருபீஸ்க்கு இருந்தால் யூஸ் பண்ணால் போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, ஸோ ஓவராலாக
FCAW பே ரெண்டு டைப்பா பிரியுது. ஒன் இஸ் FCAWS அண்ட் FCAWG. ஸோ FCAWSனா செல்ஃப் ஷீல்டட், அண்ட் தென் FCAWGனா கேஸ் ஷீல்டட். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ரெண்டு ரெண்டாக பிரிக்கலாம். ஸோ நீங்கள் மோஸ்ட் ஆஃப் த டைம் யூஸ் பண்ணுறது FCAWSஆ தான் இருக்கும், ஏன்னா அதுக்கு கேஸ் யூஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ இட் இஸ் கால்ட் அஸ் செல்ஃப் ஷீல்டர். ஜி யூஸ் பண்ணுறது ஸ்பெஷல் வேரியண்ட் தான், அதை பற்றி நீங்கள் பெருசாக ஒரி பண்ணிக்கின்ற அவசியம் இல்லை. ஓகேங்களா? பட் எல்லாத்த விட ரொம்பவும் கிராஜுவலாக நான் ஸ்கில்டு வெல்டராகவும் பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கு ஷீல்டர் மெட்டல் வெல்டிங் தான் யூஸ் பண்ணுறாங்க. நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு பேசிக் 1G 2G வரைக்கும் ஸ்கில் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் FCAW யூஸ் பண்ண முடியும். ஸோ ஏன்னா இதில் கண்டினியூஸாக ஒயர் ஃபீட் ஆகிட்டு இருக்கும்போது ஏதாவது சின்ன தப்பு பண்ணிங்கனாலும் உங்களுக்கு அது வந்து வெல்டோடைய ப்ரொஃபைலே இரெகுலராக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ செமி ஸ்கில்டு வெல்டர் அதுக்கு ரொம்ப முக்கியம். அண்ட் தென் காஸ்ட் எஃபெக்டிவ் அண்ட் கம்பேரிட்டிவ்லி பிக் அண்ட் டிக். அண்ட் தென் இதுக்கு 1 kg ஆஃப் வயர் எலக்ட்ரோடு வந்து பார்த்துட்டிங்கன்னா 350 rupees வரைக்கும் வருது. அண்ட் தென் இதுக்கு எந்த ஒரு அடிஷ்னல் கேஸும் யூஸ் பண்ண போகிறது கிடையாது. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு தேவையான டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் கிடச்சிருக்கும் தான் போகிறேன். ஸோ ஃபார் ஃபர்தர் எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் இன் நீடட் மீன்ஸ் ப்ளீஸ் மேக் எ கமெண்ட் ஆன் யுவர் ஆன் திஸ் வீடியோ செஷன். ஸோ ஆஃப்டர் தட் மிக் வெல்டிங் டிக் வெல்டிங் பற்றி கண்டிப்பாக போடுவோம், அதையும் ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் கமெண்ட் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.